ഓം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இப்போ நிறைய பேர் கேட்குறது, சார் குரு பயிற்சி வந்தது, அதற்கு முன்னாடி ராகு எது பயிற்சி வந்தது, இப்போ சனி பயிற்சி வந்திருக்கு, அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான கிரக பயிற்சிகளும் புத்தாண்டு நிகழ்ச்சிகளும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து ஒருவருக்கு ஜாதகம் முக்கியமா அல்லது சனி பயிற்சி முக்கியமா அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேருடைய மனசில் அப்படித்தான், குரு பயிற்சி வரும்பொழுது குரு பகவான் நமக்கு எப்படி இருந்துகிட்ருக்கோம், சனி பயிற்சி வரும்போது சனி பயிற்சி நமக்கு எப்படி இருந்துகிட்ருக்கோம், ராகு எது பயிற்சி வரும்போது ராகு எது பயிற்சி நமக்கு எப்படி இருந்துகிட்ருக்கோம், புத்தாண்டு பிறக்கும் பொழுது புத்தாண்டுடைய கிரக நிலைகளை பொறுத்து நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துகிட்ருக்கோம், இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. இது நியாயமான கேள்வி தான். ஆனால் ராகு எது பயிற்சிக்கு ஒன்று சொல்லி, குரு பயிற்சி வந்து வேறு மாதிரி இருந்து, சனி பயிற்சி அதற்கு வேறு மாதிரி இருந்து, அடுத்து வந்து புத்தாண்டு பலன் வந்து வேறு மாதிரி இருக்கும் பொழுது இது எந்த பலனை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கோம். இருந்தாலும் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய அடிப்படை ஜாதகம்ங்கிறது உறுதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து உண்மையாகவே நம்பலாம். உங்களுடைய ஜாதகத்தில் யோகமான திசா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த யோகம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஒரு புதன் திசை ஒரு ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த புதனுடைய ஆதிக்கம் மொத்தம் 17 வருஷம் இருக்கும் இல்லையா, அந்த 17 வருடங்களுக்கும் உங்களுக்கு வந்து பகட்டான வாழ்க்கையை, மிக மேன்மையான ஒரு தொழில் வளர்ச்சியை, அதே சமயத்தில் கல்வி ரீதியான வகையில் ஒரு மேன்மையை, பல வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அந்த புதன் பகவான் நிச்சயமாக கொடுப்பார். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் 16 வருஷத்தில் வந்து 16 வகையான செல்வங்களும், அதாவது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 16 வகையான செல்வங்களையும் பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து குரு பகவான் கொடுப்பார். அந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் உங்களுக்கு யோகமாக இருந்துகிட்ருக்குதோ அந்த கிரகத்துடைய நன்மை அந்த யோகம் உங்களுக்கு பலிதமாகும் அப்படிங்கிறது எல்லளவு சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த கிரக பயிற்சி என்று சொல்லக்கூடிய கோச்சார பலன் இருக்கு இல்லையா, இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது தான் கிரக பயிற்சி. இந்த கிரக பயிற்சியை பொறுத்தளவுக்கு கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் நன்மையாக இருந்து, யோகமாக இருந்து, அதிர்ஷ்டமாக இருந்து அந்த திசா வரும்பொழுது உங்களுக்கு யோகம் தான், நன்மை தான், அதிர்ஷ்டம் தான். அதே சமயத்தில் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் சரியில்லாமல் இருந்து யோகமான திசை அப்படிங்கிறத விட பாதகமான திசையாக இருந்தது அப்படின்னா அந்த பாதகமான காலங்களை வந்து நம்ம வந்து தற்காத்துக்கிறதுக்கு, அந்த பாதகமான காலங்களிலிருந்து நம்ம ஓரளவு தப்பிச்சுக்கிறதுக்கு, அல்லது அந்த பாதகமான காலங்களை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறதுக்கு இந்த கிரக பயிற்சி என்று சொல்லக்கூடிய கோச்சாரம் நமக்கு உதவுமா அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த வீட்டில் வந்து மெயின் வாசல் அப்படிங்கிற நிலவாசல் ஒன்று இருக்கும். அந்த நிலவாசல் ஒரு சில நேரங்களில் உபயோகப்படுத்த முடியாமல் ஒரு நெருக்கடி வந்ததுன்னு வைங்களேன், திடீர் ஆபத்து காலங்களில் அந்த நிலவாசல் அப்படிங்கிறத விட வேறு வாசல் அபாய வழின்னு சொல்லுவோம் இல்லையா, வேறு வாசல் வழியை பின்பக்க கதவு வழியாக போகலாங்க ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. விமானங்களில் வந்து ஒரு பக்கம்தான் ஏறணும் ஒரு பக்கம்தான் இறங்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அவசர கால வழின்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து அடிப்படை ஜாதகத்தில் அடிப்படையான யோகம் இருந்தது அப்படின்னா அது யோகம் தான். இருந்தாலும் அடிப்படை திசையே உங்களுக்கு பாதகமாக இருந்ததுன்னு வைங்களேன், ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் அடிப்படை திசையே உங்களுக்கு வந்து பாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த பாதகமான காலங்களில் உங்களை வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, தற்காத்துக்கிறதுக்கு, அதை எதிர்கொள்ளுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கோச்சார பலன் அப்படிங்கிறது உதவுமா அப்படிங்கிறதுக்காகத்தான் கிரக பயிற்சி. கிரக பயிற்சியே பேசாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மொத்தமாக ஒரு ஜாதகத்தை மூடி வைக்க முடியாதுங்க. சத்தியமே இல்லாமல் சாதனை செய்யக்கூடிய எத்தனையோ மகாத்மாக்கள், எத்தனையோ மகத்துவம் பெற்ற மா மனிதர்கள் கோச்சார காலங்களில் மிகப்பெரிய கோளூச்சி நின்று இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்துக்கணும். அதனால் எந்த ஒரு கிரக பயிற்சியாக இருந்தாலும் அந்த கிரக பயிற்சி கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரக பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவாவது மலர்ச்சி அல்லது மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் பயிற்சி ஆகுதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிரகங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதன் பகவானாக இருந்தாலும் சரி, கேது பகவானாக இருந்தாலும் சரி, சுக்கர பகவானாக இருந்தாலும் சரி, சூரிய பகவானாக இருந்தாலும் சரி, சந்திர பகவானாக இருந்தாலும் சரி, இருக்கிற 9 கோள்களில் அந்த கோள்கள் வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கி வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு நன்மையை தான் கொடுப்பாங்க, பயப்பட வேண்டியதில்லை, அந்த நன்மையை நீங்கள் உண்மையாகவே அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு அதே கிரகங்கள் வந்து பாதகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும், அந்த கிரகத்துடைய திசை முடிக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் முடிய வரைக்கும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கும், அதையும் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி சொல்கிறோம், குரு பகவானை பற்றி பேசும்பொழுது குரு பார்க்க கோடி நன்மைனு சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் இருந்தால் கூட அந்த குரு பெயர்ச்சி கூட நிறைய பேருக்கு வந்து குதர்க்கமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தியிருக்குது, சுபகாரியங்களை தடை பண்ணியிருக்குது அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோச்சார ரீதியாக
ரீதியாக குரு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு வரும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அனுபவ ரீதியாக. ஆனால் சனி பகவான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த கிரகம் எந்த மாதிரியான யோகம் வந்தாலும் அந்த யோகத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பு மற்ற கிரகங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் சனி பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து யோகமான திசையை நடந்துகிட்டு இருந்தால் கூட அந்த யோகமான திசையில் கூட அந்த யோகம் உங்களுக்கு பலிதமாகுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதாவது ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த ஆயுள் காரகன் சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யோகமாகவே இருந்தால் கூட அதிர்ஷ்டமாகவே இருந்தால் கூட நீங்கள் வாழுகிற இந்த காலத்தில் நீங்கள் பிறந்த அந்த நாள் முதல் வளர்ந்த இந்த நாள் வரைக்கும் எந்த மாதிரியான தானம் எந்த மாதிரியான தர்மம் எந்த மாதிரியான நீதி எந்த மாதிரியான நேர்மையை கடைபிடிச்சிருக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பல பலன்களை உங்களுடைய நன்மைகளை உங்களுடைய அதிர்ஷ்டங்களை பங்கு போட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு நீதிவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா ஜாதகம் முக்கியமா சனி பெயர்ச்சி முக்கியமானு கேட்டீங்கன்னா ஜாதகம் முக்கியம் அப்படிங்கிறது எல்லளவு சந்தேகம் இல்லை. ஆனால் சனி பெயர்ச்சியும் அதைவிட முக்கியமானது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து அமைதியோடும் அதே சமயத்தில் தர்மத்தோடு உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் கஷ்டகாலமாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதி நேர்மையை கடைபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்ட காலத்தில் கூட அதிர்ஷ்ட காலத்தை வழங்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. நமக்கு வந்து ஏழரை சனி வந்தால் கஷ்டம், அஷ்டம சனி வந்தால் கஷ்டம், அர்த்தாஷ்டம சனி வந்தால் கஷ்டம், கண்டக சனி வந்தால் கஷ்டம், விரய சனி வந்தால் விரயம், பாத அதாவது வந்து ஜென்ம சனி வந்தால் கஷ்டம்னு பல்வேறு விதமான கஷ்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சனி பகவானே இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் கிரகமாகிய சனி பகவான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை அப்பொழுது இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். அதனால தான் இருக்கிற 9 கிரகத்தில் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழியோடு சனி பகவானுக்கு ஒரு ஆதிக்கம் வந்துட்டு இருக்குது. அது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் சரியில்லாமல் இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கு போதாத காலமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க அதிகாரம் கொடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் இருந்தாலும் சரி சனி பகவான் ஒருவர் மட்டும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமோ அதிர்ஷ்டமோ ஆனால் நஷ்டமான காலத்திலும் கஷ்டமான காலத்திலும் அதிர்ஷ்டமான காலத்திலும் நேர்மை நீதி தான தர்மத்தை கடைப்பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் அதிர்ஷ்டம் இத்தனை கஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு அப்பளுக்கு இல்லாமல் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் உறுதியாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து நமக்கு யாருமே இல்லை திக்கத்தவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நமக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தால் கூட நான் மீண்டும் சொல்கிறேன் மரம் வெச்சமே தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற கணக்குப்படி அதே மாதிரி திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல சாதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த மனசால் சோதிக்காமல் நீங்கள் நல்லவராக இருந்தாலே போதும் சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் உங்களை மிகப்பெரிய வல்லவராக இந்த உலகத்தில் வந்து அதிகாரம் மிக்கவராக ஆயுள் தீர்க்கமானவராக அதே சமயம் அதிர்ஷ்டமானவராக உங்களை மாற்றி காட்டக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு இருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.